ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ 2021 ஐபிசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் அடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதமான பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஐபிசி 1ஆம் தேதியே புதன் பக்கர முடிவுக்கு வர்றாரு. அவர் கன்னியில் இருக்கார். அடுத்து குரு, அவரும் வக்கர முடிவில் ஐபிசி 1ஆம் தேதி முடிகிறாரு. அப்புறம் மாதம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் ஐபிசி 4ஆம் தேதி துலாத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா ஐபிசி மாதம் 13ஆம் தேதி சுக்கர பகவான் தனு ராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் அதே 16ஆம் தேதி துலா ராசிக்கு புத பகவான் வர்றார். வழக்கம் போல் மகர ராசியில் குருவும் சனியும் ரிஷப ராசியில் ராகு பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த மூணு கிரகங்களும் 2-2 ராசிகளில் அடுத்தடுத்து டிரான்சிட் ஆகிறாங்க. அதாவது பயிற்சியாகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பலன்கள் கொஞ்சம் முன்பின்னாக வரும். குறிப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி சுக்கர பகவான் மாறுறாரு தனுசு ராசிக்கு. அது வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு புத பகவான் 16ஆம் தேதி மாறார். அது வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இப்படி 2-2 ராசிகளில் இந்த கிரகங்கள்லாம் மூவ் ஆகும்போது பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ நாம் பார்க்குறோம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஐபிசி மாதம் 2021 தமிழ் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். முதல்ல உங்கள் ராசிநாதன் புதன் மாத ஆரம்பத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இது இந்த மாதம் மிடில் உங்களுக்கு இருக்குது. ஃபைனான்ஷியலாக இந்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனி, அதோட அஷ்டம குரு ரெண்டு பேரும் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. குரு பார்க்குறனால ஃபைனான்ஷியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஒருவேளை உங்களுக்கு அன்செஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும். அதுவுமே இல்லைன்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தன வரவு பொருள் வரவு இருக்குது. எதுவுமே இல்லைன்னா கூட உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி கண்டிப்பாக உண்டு. அதோட நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், வருமானங்கள் ஒரு பக்கம், செலவினங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தில் குருவும் சனியும் இருக்கிறாங்க. யாருக்காவது நீங்கள் செலவு பண்ணுங்கள், இல்லாத உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன் 5ல் இருக்கார். இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், அவர்களுக்கு ஏதாவது சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல 1ஆம் அதிபதி சூரியன் 5ல் இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதம் இருக்குது. புதுசாக எதாவது படிப்பீங்க, லேர்ன் பண்ணுவீங்க, ஏர்ன் பண்ணுவீங்க, அதுக்கான சந்தர்ப்பங்களும் கைகூடி வரும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஏதோ செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இந்த மாதம் இருக்குது மிடில். கூட உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன் 5ல் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சிறு தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலான வருமானங்கள் இந்த மாதம் இருக்கும். ஏன்னா சனி 8ல் இருந்தால் கூட உங்கள் ராசிக்கு அவர்
பத்தாம் பாரியா உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார். அப்படி பார்க்கக்கூடிய காலங்களில் அதிக உழைப்பு இல்லாத வருமானகத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஆகிய நல்ல லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் இருக்கிற பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, அல்லது மீடியாவில் இருக்கிறீங்க, ஏஜென்சி புரோக்கரேஜ் வச்சுருக்கீங்க, குறிப்பாக கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்லை. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய நான்காம் அதிபதி புதன் நான்காம் இடத்துலேயே மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும், அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் அமையும். குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குது, பட் அதுக்கு தகுந்த சேல்ஸு இல்லை, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இல்லை. அதனால் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் நார்மலாக பண்ணுங்கள். உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கார். மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணாலும் அதில் நிறைய அப்டக்கிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸ் லாட்ரியில், அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இருக்கிற பணத்தை வச்சு பண்ணுங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. பர்டிகுலராக நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய். ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே புதன் நான்காம் இடத்துல இருக்கார். பதினாறாம் தேதி வரைக்கும் நான்காம் இடம் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய அன்சாட்டிஸ்ஃபைடை சொல்லுவது. நீங்கள் கவர்மெண்ட்டாக இருந்தாலும், ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும், ரெப்யூட்டட் கன்சர்ன் இருந்தாலும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சுப்பீரியர்கிட்ட கொஞ்சம் அடக்கமாக இருங்க. பார்க்க வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக அந்த வேலையை பாருங்கள். கொஞ்சம் ஒபே பண்ணி இந்த மாதம் இருங்க, இது ரொம்ப முக்கியம். உங்கள் ஆறாம் அதிபதி செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கார். ஆறாம் இடம் உங்களுடைய சர்வீஸ். அவர் அஞ்சில் இருக்கிறது நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும், அல்லது வெளியேற்றப்படணும், ஆர் லெஃப்ட் டு த சர்வீஸ், இது இருந்துகிட்ருக்கு. பட் அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல கேது பகவானும் இருக்கார். கேது ஆறில் இருக்கிறதுனால வேலை போனவங்களுக்கு வேலையும், வேலை போகாதவங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகளையும் கொடுப்பார். அதனால் அது விஷயத்தில் கவனம். உடம்புல ஹெல்த்து கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ரெக்கவரி ஆகிற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் ரெக்கவரி ஆகாது. ஏன்னா கேது ஆறாம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே ஆறாம் இடம் நோய், அடிவயத்தில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலையில் பிரச்சனைகள், ஸ்கேனு இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டார் கேது பகவான். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். உங்களுடைய ஏழாம் அதிபதி குரு எட்டில் இருக்கார். பட் என்னென்னா தினசில் பதிமூணாந்தேதி சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வர்றார். ஸோ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, லவ் சக்ஸஸ் அதுக்கப்புறம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, கணவன் மனைவிகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக கருத்து வேறுபாடுகள், இது இருந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பாக எட்டாம் இடத்துல குருவும் சனியும் இருக்கிறாங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, லோன் வாங்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதம் டீல் பண்ணுங்கள்.
ஓரளவுக்கு நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். எப்படி இருந்தாலும் கேது உங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்கிறதுனால வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் இல்லை, ஹேங்கிங் ஆஃப் மணி, உங்களுடைய பணம் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். ஒரு பக்கம் நான் முதலே சொல்லியிருக்கிறேன் அன்எக்ஸ்பெக்டட் மணின்னு, இன்னொரு பக்கம் முடங்கி கொள்ளும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டையும் நீங்கள் இந்த மாதம் பார்க்கலாம். காரணம் என்னென்னா மூணு கிரகங்கள் முதலே சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்து டிரான்சிட் ஆகிறதுனால நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக நடக்கும். எது எப்படி இருந்தாலும் ராகு 12ல் இருக்கார். எங்கேயாவது வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு. வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நிறைய தடைகள் இருக்குது. இந்த மாதம் முருகனுடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடு, சரபேஸ்வருடைய வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு, தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு பண்ணும் பொழுது வரக்கூடிய கெடுபலங்கள் குறைந்து நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.